பேர் நம்ம வந்து வெஸ்டீஜ் பிசினஸ்ல இணைஞ்சிடறோம், ஆனா மக்களை வந்து எப்படி பேசுறது அப்படிங்கறது வந்து நிறைய தடுமாற்றங்கள் இருக்கு. ஆனா ஏற்கனவே நிறைய பேர் சேல்ஸ்ல இருப்பாங்க, மக்கள் எல்லாருமே மக்களை தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏன்னா மக்கள் இல்லாம எந்த வியாபாரமே கிடையாது. ஆனா இந்த வியாபாரத்துக்கு எப்படி மக்களை ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத யோசிச்சு பாக்குறப்போ நிறைய பேர் தடுமாறுறாங்க. இந்த பிசினஸ் மட்டும் நிறைய ரீசன் சொல்லுவாங்க, நம்ம போன உடனே நம்ம பேசினதை புடிச்சு போய் நம்ம கிட்ட எஸ் சார் நல்ல விஷயமா இருக்கு நான் சைன் பண்றேன் அப்படின்னு பண்ணிடுவாங்க. ஆனா அவருக்கு பிடிச்ச விஷயத்த மக்களுக்கு சொல்றதுக்கு நிறைய தடுமாற்றம் இருக்கும், கூச்சம் இருக்கும், எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற பிரச்சனைகள் நிறைய பேத்துக்கு இருக்கும். ஈவன் இந்த பிசினஸ் எடுக்கும்போது எனக்கும் இருந்தது. சோ அதனால வந்து அவங்கவுங்க செய்யக்கூடிய வியாபாரத்திலையும் தொழிலையும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெஸ்ட் பர்சனா இருப்பாங்க. ஆனா இந்த புதுசா ஒரு பிசினஸ் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் எப்படி போய் சொல்றது, இந்த பிசினஸோட ஸ்ட்ரென்த் என்ன, இந்த பிசினஸ் நம்ம எப்படி ப்ராடக்ட்ஸை பத்தி பேசணும், எப்படி பிளானை பத்தி பேசணும் அப்படிங்கிறப்ப ஒரு உள்ளுக்குள்ள பயம் இருக்கும், அதே மாதிரி தடுமாற்றமும் இருக்கும். அதே மாதிரி இது நெட்வொர்க் அப்படிங்கறதுனால ஏற்கனவே நிறைய நெட்வொர்க்கை பத்தி தவறான செய்திகள் மார்க்கெட்ல இருக்கிறதுனால போய் சொன்னாச்சுன்னா இது எதுக்கு எடுத்துறா இதான் நான் அப்பயே பார்த்துட்டேன்னு நாலு பேர் சொல்றப்போ உடனே இவங்க ஃபெட்அப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் மக்கள் அப்ரோச் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த அப்ரோச்மெண்ட் பயமா மாறிடும். ஸோ அது எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிற விஷயத்த நான் ரொம்ப டீட்டெயிலா இங்க ஷேர் பண்ண போறேன். ஓகே, அப்ரோச் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல மூணு டைப் அப்ரோச் பண்ணலாம். ஒன்னு வந்து டெலி அப்ரோச் பண்ணலாம், ரெண்டாவது வந்து டைரக்ட் அப்ரோச் பண்ணலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஒரே லேட்டஸ்ட் டெக்னாலஜி டிஜிட்டல் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். டெலி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா ஜென்ரலாக நமக்கு டெலி அப்ரோச் யார்கிட்ட பேசணும்னா தெரிஞ்சவங்ககிட்ட தான், இந்த பிஸ்னஸே முடிஞ்சு முதல்ல ஆரம்பிக்கிறதுங்கன்னா தெரிஞ்சவங்க கிட்ட தான் நம்ம இதை ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பிக்கிறப்ப எப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறோன்னா டெலிஃபோன் எடுத்து ஹலோ எப்படி இருக்க, ஜஸ்ட் அவர் பேரை சொல்லிட்டு எப்படி இருக்க, உன்னை வந்து பார்க்கணும், எப்போ ஃப்ரீயாக இருப்பேன், அதை மட்டும்தான் நம்ம அதெல்லாம் பேசணும். ஸோ சரி சார், ஆடியோ உள்ள போயிருச்சு. கணன் சார் பாருங்க, கொஞ்சம் ஆடியோ போயிடுச்சு. ஹலோ. இல்லங்க, அவரு திடீர்னு நெட்வொர்க் எல்லாம் கட் ஆயிருக்கு, அவருள்ள வந்து கத்துருக்கோன்னு. ஓகே ஓகே. ஆ, நெட்வொர்க் ப்ராப்ளம். ஓகே, கண்டிப்பா. ஹலோ, சாரி கட் ஆயிடுச்சுங்க. கண்டினியூ பண்ணலாம். வெற்றி சார், நான் இதோட பேசி முடிச்சேன்னு சொன்னீங்கன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இதில் கட் ஆயிடுச்சுங்க சார். இப்போ தான் ஜஸ்ட் நோ தான் கட் ஆச்சு. ஓகே. டெலிகாலிங் பற்றி பேசிட்டு இருந்தீங்க, அதாவது. ஓகே ஓகே ஓகே. நம்ம வந்து டெலிகால் வந்து அப்ரோச் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து இதுல டைரக்டா அப்ரோச் பண்ணலாம், இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி டிஜிட்டல்ல நம்ம அப்ரோச் பண்ணலாம். டெலிகாலிங்ல நம்ம அப்ரோச் பண்றப்போ வந்து மேக்ஸிமம் டெலிகாலிங் யாருக்கு பண்ணுவோம்னா, ஒன்னு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் பிசினஸ் வட்டாரத்துல தெரிஞ்சவங்க, இதெல்லாம் காலேஜ் மெஸ் இந்த மாதிரி தான் நம்ம பேசுவோம். அவங்க கிட்ட பேசுறப்போ ஜென்ரலா ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னா எப்படி இருக்க, எப்படி போயிட்டு இருக்கு, நான் உன்னை வந்து மீட் பண்ணலாமா, ஃப்ரீயா இருக்கே, எந்த டைம் வரலாம் அப்படிங்கறது மட்டும் பேசினா போதும். அதே மாதிரி பிசினஸ் பீப்புளா இருந்தாலும் ரொம்ப எல்லாம் எதுவுமே பேசிக்காம ஜஸ்ட் அவரை பத்தி விசாரிச்சுட்டு நான் உங்களை வந்து பாக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கறது மட்டும்தான் அவர்கிட்ட பேசணும். என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு சின்ன பக்கம் வர உங்களை வந்து பாக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல பிசினஸ் எதையுமே அதுல நம்ம ஷேரே பண்ணக்கூடாது. அதுதான் டெலிகாலிங் அப்ரோச், அவ்வளவுதான். டெலிகாலிங்ல இவ்வளவுதான் அப்ரோச். அதுக்கப்புறம் டைரக்டா அவரை நேர்ல மீட் பண்றப்போ டைரக்ட் அப்ரோச் என்ன பண்ணணும்னா, எடுத்த உடனே இந்த பிசினஸ கண்டிப்பா நீங்க பேசவே கூடாது. முதல்ல போன உடனே இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, ஃபார்ம் மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம் மெத்தட யூஸ் பண்ணி பேசணும்னா இந்த பிசினஸ் அவர்கிட்ட கொண்டு போறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார்ம் மெத்தட்னா எஃப்ஓஆர்எம். எஃப்னா என்ன அப்படின்னா,
முதல்ல போய் உட்கார்ந்து நம்ம பேசுறப்போ அவர்கிட்ட அவரை பத்தி ஜஸ்ட் ஜென்ரலா பேசிட்டு அவர்கிட்ட ஆரம்பிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பத்தி நம்ம ஆரம்பிக்கணும். அப்பா எப்படி இருக்காரு, ஓகேங்களா, அவர் எப்படி ஹெல்த் இருக்கு, அது மாதிரி முதல்ல பேசிக்காக தான் ஆரம்பிக்கணும். இப்போ அவரோட இருந்தாரு அப்படின்னாச்சுன்னா அவர் அப்பா இருந்தாச்சுன்னா அப்பா எங்க இருக்காரு அப்படின்னு ஜென்ரலா ஆரம்பிக்கலாம். அதே வெளியில இருந்தார் அவர் தனியா, அப்பா தனியா இருக்காங்க, பையன் பசங்க தனியா இருக்காங்க அப்படின்னாச்சுன்னா அப்பா எப்படி இருக்காரு, எங்க இருக்காரு, எப்படி போயிட்டு இருக்கு, ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கா, இப்படி ஆரம்பிச்சோம்னாவே அவர் என்ன பண்ணுவாருன்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்க அப்பாவை பத்தி சொல்லுவாரு. எப்பயுமே அப்பாவை பத்தி என்ன, அப்பா கொஞ்சம் ஏஜ்டா தான் இருப்பாரு, அம்மா கொஞ்சம் ஏஜ்டா தான் இருப்பாங்க. கண்டிப்பா வந்து ஹெல்த் ரிலேட்டடா வந்து டச் பண்றப்போ அவர் ஹெல்த் சமாச்சாரமா ஏதாவது சொல்லுவாரு, இல்ல அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு இதா இருக்கு, இல்ல சுகர் ப்ராப்ளமா இருக்கு, பிபி ப்ராப்ளமா இருக்குன்னு ஏதோ ஒண்ணு புலம்ப ஆரம்பிப்பாரு. சோ அந்த இடத்துல புலம் அவர் என்னென்னலாம் அவர் சொல்றாரோ அதெல்லாம் மைண்ட்ல வந்து நம்ம கிராப் பண்ணி வச்சுக்கணும். அவர் அவர் சொல்ற நெகட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம கிராப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஒரு அப்ரோச். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரலா வந்து ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசலாம், அப்புறம் வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணீங்களா, எப்போ கெட் டுகெதர் பண்ணீங்க அப்படின்னு ஜென்ரலா நீங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி ஆரம்பிக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட் நீங்க ஃப்ரெண்ட் அவங்களும் ஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ல கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்கிறப்போ அவரு வந்து அவரோட சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு எப்படி சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ தம்பி என்ன பண்றாரு, அக்கா என்ன பண்றாங்க, அண்ணன் என்ன பண்றாங்கன்னு ஆரம்பிச்சாங்கன்னா அவர்ல ஏதோ ஒரு விஷயங்கள் ஆரம்பிப்பாரு. அண்ணனுக்கு இப்படி இருக்கு, வேலையில இருக்காரு, ஸோ அண்ணன் என்ன வேலை செய்யறாங்க, தங்கச்சி என்ன வேலை செய்யறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க அப்படிங்கறது கொஞ்சம் கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இது வந்து ஜஸ்ட் டச் அப் லைன் டச் அப் மட்டும் தான் பண்றேன். ஸோ இப்படிதான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது நான் சொல்றேன். அது நீங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசிக்கலாம். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா இவர் மூலியமா அவரோட அண்ணன் என்ன பண்றாரு, அண்ணன் ஒய்ஃப் என்ன பண்றாங்க, தம்பினா தம்பி என்ன ஒர்க் பண்றாரு, தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா, சிஸ்டர் இருக்காங்களா, இவங்க எல்லாத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன் தெரிஞ்சுக்கணும்னா இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு எப்படி வாய்ப்பு கொண்டு போகலாம், அவங்க கிட்ட இருந்து பிசினஸ் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கறத நீங்க பிளான் பண்றதுக்கு இது ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபார்ம் மெத்தடில் எஃப் அப்படிங்கிறது ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நம்ம வந்து முதல்ல ஆரம்பிக்கணும். ஸோ இதை ஆரம்பிச்சு முடிச்ச உடனே ஏதாவது இதுல இருந்து சீக்வன்ஸாக இப்படியே தான் பேசணும் அப்படின்னு கிடையாது, அவரோட சூழ்நிலை அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு அதை பேஸ் பண்ணி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்ன பின்னா எப்படி வேணால் ஆரம்பிச்சு பேசிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனை பற்றி பேசணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்குபேஷனை பற்றி பேசுறப்போ அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கணும். இதே ஜாப் போறாருன்னா கண்டிப்பா ஜாப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாருன்னா அவர் ஜாப்ல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் எல்லாமே பேசுவாரு. அப்ப பேசுறப்போ இந்த இயர் ஏதாவது ப்ரமோஷன் இருக்கா அப்படிங்கறது ப்ரமோஷன்ஸ் பத்தி அவர்கிட்ட பேசணும். ஏதாவது இன்க்ரிமெண்ட் சம்பளம் ஏதாவது போட்டிருக்காங்களா, அதனால வருமானம் ரிலேட்டடான விஷயத்த அவர்கிட்ட நீங்க பேசுறப்போ பாத்தீங்கன்னா அவர் வந்து கட்டாயம் இதை பத்தி புலம்பாத மனுஷனே உலகத்துல இருக்கவே முடியாது. வியாபாரம் பண்றவரா இருந்தாருன்னா வியாபாரத்துல நஷ்டத்தை பத்தி பேசுவாரு. இல்லங்க மேக்சிமம் நம்மளோட கலாச்சாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மத்தவங்க கிட்ட சொல்லிட்டேன்னா நம்ம மேல கண்ணு பட்டுரும் அப்படிங்கறதுக்காக எதை கேட்டாலும் இல்ல அப்படி இருக்கு இப்படி இருக்கு புலம்பதான் செய்வாங்க. ஸோ அப்படி நம்ம புலம்புறது எல்லாமே நம்மளோட பாசிட்டிவா நம்ம மாத்திக்கிறதுக்கு அவர் வாய கொஞ்சம் நீங்க குடுங்கிற மாதிரி இருக்கும். இதே ஜாப்ல இருக்கல இல்ல ஜாப்ல இருக்காங்க அப்படின்னாச்சுன்னா இன்க்ரிமெண்ட் பத்தியோ சேலரி பத்தியோ பேசணும் அப்படின்னா கண்டிப்பா புலம்புவாங்க. அதே மாதிரி ஜாப்ல இருக்கக்கூடிய ப்ரெஷரை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் புலம்பிதான் செய்தாகணும். ஏன்னா வேலை அதிகமா இருக்கு ஆனா பணம் கம்மியா இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை வந்து எல்லா நபருக்கும் 99.9 நபர் கூட இல்ல 100% கண்டிப்பா இது இருக்கும். ஸோ இது இல்லாத நபரே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க இண்டஸ்ட்ரிஸ் அவங்க ஒர்க் பண்ற இண்டஸ்ட்ரியோ பிசினஸ் பண்ற இண்டஸ்ட்ரி பத்தியோ கொஞ்சம் நீங்க அவங்க கிட்ட பேசணும். இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்க ஆட்டோமொபைலோட ஜென்ரலான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னா அவர் இன்ட்ரெஸ்டடா நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாரு. எப்பயுமே நம்ம போறத மட்டும் பேசக்கூடாது, அவங்க கிட்ட இருந்து முதல்ல பேச வைக்கணும். இது எல்லாமே சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல நீட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கறத அவர்கிட்ட இருந்து வாங்கினாதான் நம்ம எப்படி அவர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ண முடியும், பிசினஸ் எப்படி அவர்கிட்ட கொண்டு போக முடியும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு முதல்ல புரியும். எடுத்தோடனே நம்ம போயிட்டு பிசினஸ் அப்படின்னு பேசணும்னா அவங்க பயந்துட்டு வேண்டான்றுவாங்க. ஸோ அவரோட சூழ்நிலையும் நம்மளோட பிசினஸையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கிராப் பண்ணும். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இண்டஸ்ட்ரி பத்தி பேசணுப்போ என்ன ஆகும்னா அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா அந்த இண்டஸ்ட்ரி பத்தி நமக்கு தெரியாத மாதிரியே பேசணும். நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட நமக்கு அந்த இண்டஸ்ட்ரி பத்தி தெரியாத மாதிரி அவரு தான் நமக்கு கத்துக் கொடுக்குற மாதிரி நம்ம அவங்க கிட்ட ஆச்சரியத்தோட பேசணும். அப்படியா இப்படியா இப்போ அந்த அளவுக்கு பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தோட பேசுறப்ப பாத்தீங்கன்னா அவங்க நம்மளோட ரொம்ப நெருங்குவாங்க. ஸோ அவங்க பிடிச்ச பத்தி பேசணும், அப்பதான் நம்ம கிட்ட நெருங்கி வருவாங்க.
அதே மாதிரி அவங்க கிட்ட பேசுறப்போ ஜாப் பத்தி ஆக்குபேஷனை பத்தி பேசுறப்போ ஓகே இது இது எல்லாம் வேற ஏதாவது நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா கேட்கணும். நியூ வெஞ்சர் நீங்க ஏதாவது புதுசா ஆரம்பிக்கலாம்னு இருக்கீங்களா, புதுசா பிசினஸ் பண்ற ட்ரை பண்றீங்களா, இன்கம் பண்றதுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறது அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது சொல்லலாம், ஏதோ பார்த்து பண்ணலாம், இதெல்லாம் பத்த மாட்டேங்குது, ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு ஆரம்பிப்பாரு. ஸோ அப்ப அதுல நமக்கு ஒரு டூல் கிடைச்சிரும், பேசுறதுக்கான டூல் கிடைச்சிரும். அடுத்தது ரெக்ரியேஷன். ரெக்ரியேஷன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கவே இருக்காது. அவங்களை ரிலாக்ஸ், ஒரு மனுஷன் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிற நேரங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் பார்த்தீங்கன்னா அது பிஸ்னஸ் ஆகட்டும் ஜாப்ல ஆகட்டும் எல்லாமே ப்ரெஷர்ல தான் ஓடிட்டு இருப்பாங்க. அதனால ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதும் இருக்காது, அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ற நேரமும் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப நம்ம இவர்கிட்ட என்னென்ன பத்தி பேசணும் அப்படின்னா அவரு டிராவலை பத்தி பேசணும். ஒரு பிசினஸ்ல இருக்காருன்னா அப்புறம் வேற எங்க ஊர்ல எல்லாம் எங்க போயிட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த ஊர்ல நம்ம பிசினஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலா பேசணும். அதே ஜாப்ல இருக்கிறவங்க அப்புறம் எந்தெந்த இதுல நீங்க கண்ட்ரில டிராவல் பண்ணிருக்கீங்க, எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட்டிங்ல இருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஊர் சுற்றிட்டே இருப்பாங்க, அந்த ஊர் சுத்துறத பத்தி பேசணும். அங்க ஜென்ரலா என்ன இருக்கு அப்படிங்கிற பத்தி பேசினாச்சுன்னா அவர் கொஞ்சம் அதுல இருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாரு. அதே மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டில் இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக பேசணும். இது எதுவுமே வந்து இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறது கிடையாது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் ஆளுக்கு தகுந்த மாதிரியும் இந்த விஷயத்தெலாம் நம்ம எடுத்து பேசணும். அதுக்கப்புறம் மெயினான விஷயம், அப்புறம் நம்ம ஃபேமிலியோட ஏதாவது ட்ரிப் ஏதாவது போனீங்களா, எங்கே போயிருந்தீங்க, அதுக்கப்புறம் என்ன ஏதாவது டூர் பிளான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அவங்ககிட்ட பேசணும். அப்படியெல்லாம் பேசுகிறப்போ கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட இருந்து வரக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, ஒன்று வேலையில் இருக்கிறவங்க என்னால் சுத்த முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ராவல் இருக்கிற ஜாபாக இருந்துச்சுன்னா என்னால் முடியலைங்க, ஊர் சுற்றிட்டே இருக்க மாட்டீங்க, டைமோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலைங்க அப்படின்னு கண்டிப்பாக புலம்புவாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் எங்கேங்க நேரமே கிடைக்க மாட்டேங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலைங்க, இந்த ஊரில் இங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது, அந்த ஊரில் அடுத்த நாள் அங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது இப்படின்னு புலம்புவாங்க. ஸோ இந்த புலம்பல் எல்லாமே நம்ம பிஸ்னஸை ஈஸியாக அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி வேற ஏதாவது ட்ரிப்ஸ் போனீங்களா அப்படின்னு கேட்கிறப்போ கட்டாயம் மேக்ஸிமம் பீப்புள் சொல்லுவாங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவங்களை எங்கேயும் டூரையும் கூட்டி போக முடியலைங்க, வெறுமனே ஓடிட்டே தான் இருக்கும், சம்பாரிச்சிட்டே தான் இருக்கும், ஆனா சந்தோஷமா எங்கேயும் ஒரு வெளியூர் கூட போக முடியல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்போ நீங்க அவங்க ஆசையெல்லாம் கேட்கணும், எந்தெந்த ஊர்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் பேசினா அவர் சொல்லுவாரு, எங்கேயும் பக்கத்துல இருக்கிற ஊட்டி கூட நான் போனது இல்லைங்க அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரிலாம் விஷயத்த நீங்க கேதர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா எம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரணும். அது என்னன்னா மெசேஜ் ஷேர் பண்ணணும். இப்போ மெசேஜ்னா ஜென்ரலா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா இது இருக்கு, ஸோ இப்போ பேசுறப்ப பார்த்தீங்கன்னா கொரோனா இதை பத்தி ஜென்ரலா அவங்க பேசணும். ஸோ அவ பேசுறப்ப வந்து அதுல சில விஷயங்கள் அவர் பேசுவாரு, அவருகிட்ட அவரு வந்து இந்த சூழ்நிலையிலிருந்து அவர் எப்படி அவர் காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல நம்மகிட்ட அவர் ஷேர் பண்ணிப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம அதுல இருந்து சில விஷயங்கள் நம்ம எப்படி பேசணுங்கிறது கேதர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டை பற்றி லைட்டாக அவர்கிட்ட ஷேர் பண்ணணும், பேசணும், அவர்கிட்ட பேச வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸை லைட்டாக கோரிலேட்டட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்தை நீங்களாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, நான் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்குற விஷயம்லாம் அதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, நான் இதை பற்றி நான் சொல்ல வரல, பட் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ சொல்கிறதுனால நான் இதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, முடிஞ்சா நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா என்னன்னு சொல்லுங்க, கட்டாயமா எல்லாருமே சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவர் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசினா மட்டும்தான் சொல்லுங்க அப்படிங்கறது சொல்லுவாங்க. இதுல எடுத்த உடனே பிசினஸ் அப்படின்னு சொன்னாச்சுன்னா வேணாங்க அப்புறம் பாக்கலாங்க, இது மாதிரி நிறைய பாத்துங்க அப்படிங்கிற பதில் தான் வரும். ஸோ நம்ம பிசினஸ் சொல்றதுக்கு அவங்க மேக்சிமம் என்னென்னலாம் சொல்றாங்களோ அதெல்லாம் கேதர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிசினஸ் ப்ரொஜெக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்த நிறைய நேரம் பேசியிருக்காங்க. ஸோ அதை வச்சு அதை பேஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸை அவர்கிட்ட எப்படி பிச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு போயிடலாங்க, பயங்கர ப்ரெஷராக இருக்குங்க, வாங்குற 20-30,000 சம்பளத்துக்கு போட்டு எடுக்கிறானுங்க நம்மளை அப்படின்னு சொல்லி புலம்பியிருப்பார். அதிக நேரம் எது அதிக நேரம் அவர் புலம்பியிருக்காரோ அந்த விஷயத்தை சார்ந்து நம்ம பிஸ்னஸ் உள்ளே கொண்டு போகிறப்போ அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் சீக்கிரம் உள்ளக்குள்ளே போகும், எனக்கு இது வேணும்னு அவர் வந்து நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம அந்த இடத்துல உருவாக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஃபார்ம் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு பீப்புளை வந்து அப்ரோச் பண்ண முடியும். இது யூஸ் பண்ணாமல் பிஸ்னஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம போனோடனே நம்ம ஆர்வம் என்னவா இருக்கும் அப்படின்னா பிஸ்னஸை சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிறதா இருக்கும். எடுத்த உடனே வீட்டுக்கு போனோடனே அப்புறங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு நான் ஒரு பிஸ்னஸ் சொல்ல வந்திருக்கேனுங்க, அதை பற்றி உங்ககிட்ட சொல்லலாமா, ஃப்ரீயாக இருக்கீங்களா, கேட்குறீங்களா அப்படின்னா அவரே ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பார்.
ஒன்னா வேலையில ஏதோ பிரச்சனையோட வந்திருப்பாரு, இல்ல பிசினஸ்ல வந்து பணம் வரல அப்படிங்கிற பிரச்சனை. அந்த பிரச்சனை ஒரு சூழ்நிலை என்னன்னே நமக்கு தெரியாது. போனோடனே நம்ம இதை ஆரம்பிச்சோம்னா அவரோட சூழ்நிலை நமக்கு என்னன்னு தெரியாதனால, ஸோ அதனால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் இது பேசணும். இது ஃபார்ம் மெத்தடை யூஸ் பண்ணி பேசிட்டு கூட அன்னைக்கு பேச முடியலன்னா கூட, அன்னைக்கு பேச டைம் இல்லைன்னா கூட நோ ப்ராப்ளம், அவர்கிட்ட இன்னொரு நாள் கூட இந்த பிஸ்னஸை பேசலாம். ஆனால் அவர்கிட்ட என்னென்ன அவருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத முதல்ல நான் கிராக் பண்ணிட்டேன்னா நமக்கு பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் மெத்தடை யூஸ் பண்ணாச்சுன்னா டெஃபினட்டாக இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஈஸியாக பீப்புள் அப்ரோச் பண்ணிடலாம். அதே மாதிரி பீப்புள்ஸ் அப்ரோச் பண்ண போகும்போது டிப்பிக்கலாக நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக போகணும். அந்த இடத்துல வந்து நம்ம கேஷுவலாக எப்பயுமே போகக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போனாலும் சரி, பிஸ்னஸ் பீப்புளை நம்ம பிஸ்னஸ்க்கு அப்ரோச், ஏன்னா நம்ம தான் பிஸ்னஸ் அப்ரோச் பண்ண போகிறோம்னு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எப்படியா இருந்தாலும் நம்ம அவங்ககிட்ட கேஷுவலாக போகக்கூடாது. கேஷுவல் ஷர்ட்ஸு டிஷர்ட்ஸு இந்த மாதிரிலாம் போட்டுட்டு நீங்கள் எப்பயுமே அங்கே போகக்கூடாது. நல்ல ப்ரொஃபஷனலாக வாங்க, ஏன்னா நீங்கள் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் அதாவது அது தோரணை அப்படிங்கிறதுனா ஒரு பணக்கார தோரணை எப்பயுமே அவங்க அவங்க கண் முன்னாடி நம்ம நிறுத்திட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்குலாம் என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னு ஆச்சுன்னா, என்ன எப்போ பார்த்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கான், ட்ரெஸ் களையாம டக்கின் பண்ணிட்டு ஷூ போட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப நம்ம மேலே ஒரு பெரிய இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த இம்ப்ரெஷன் தான் வந்து அவங்களை வந்து அவங்களையும் வந்து தூண்ட வைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு வரும்போது எனக்கு என்னோட ஃபீல்டில் எனக்கு ஒரு குரு இருப்பாங்களே, ஒவ்வொரு ஃபீல்டில் ஒரு குரு இருப்பாங்களே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நபர் எனக்கு வந்து கல்யாணம் வரதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்த நபர் அவர். ஸோ அவர் ஒரு விஷயத்த சொல்லுவார், போனோடனே கஸ்டமர்கிட்ட வளவளன்னு பிஸ்னஸ் பேசாத, முதல்ல போய் உட்காந்து ரிலாக்ஸாக அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்னு முதல்ல கவனி, அதுக்கு தகுந்த மாதிரி நீ பேச ஆரம்பி அப்படின்பாரு. கவனிக்கணும்னா போனோடனே போய் உட்காந்த உடனே கடை 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 நான் கார் கொண்டு வந்திருக்கேன் நீ பாக்குறீங்களா பேசக்கூடாது. போனோன்னா அவரை சுற்றி என்ன இருக்கு, அவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்துறாரு, ஸோ அவருக்கு அவரோட மென்டாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம்குள்ளாரையோ அவர் வீட்டுக்குள்ளாரையோ ஒரு ஆஃபீஸ்குள்ளாரையோ போனோடனே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா அவர் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்று இதில் வந்து ரொம்ப ரொம்ப அவரை வந்து பாராட்டணும். மக்கள் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவர் வந்து பாராட்டி பேசணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளை சார்ந்து ஈர்க்கப்படுவாங்க. ஒரு விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த விஷயமே அவர் தொழில் சார்ந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே கூடாது. அதாவது அவரோட அவர் தொழில வந்து அவரு தொழில வந்து அவரோட நான் எனக்கு நிறைய விஷயம் தெரியுங்கிறத மட்டும் அவர்கிட்ட காமிச்சிடவே கூடாது. அவர் தொழில் சார்ந்து அவர் தான் ஹீரோ அப்படிங்கறது மாதிரிதான் அவரோட மைண்டுக்கு நம்ம ஹைலைட் பண்ணணும். அப்படி ஹைலைட் பண்ணாச்சுன்னா நம்மள அவரு நெருக்கமா வச்சுப்பாரு. இல்ல அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா சொல்லியிருக்காங்க நம்ம விஷயத்தை. ஏன்னா பொதுவா வந்து படிச்சுக்கிட்டு வந்து இவங்க சொல்லல. இப்ப வந்து இது வரைக்கும் பேசினவரா இருந்தாலும் சரி, இனிமே பேச போறதும் சரி, ஒரு விஷயத்த வந்து ஒரு புக்லயோ யாராச்சும் கேட்டு வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணல, தன்னோட சொந்த அனுபவத்து மூலமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து சக்சஸ் ஃபார்முலா. இவங்க ஜெயிச்சுட்டாங்க, இவங்க நடத்தி காமிச்சிருக்காங்கிற விஷயத்த நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை மிஸ் பண்ணாதீங்க, நல்லா கவனமா கேளுங்க. அடுத்து வந்து டிஜிட்டல் வைஸா இதை எப்படி எடுத்துக்கிட்டு போறதுங்கிறதுக்கு இப்ப நமக்கு வேர்ல்ட் டைரக்டர் கண்ணன் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ண போறாரு. ஸோ கண்ணன் சார் வெல்கம். சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம மேக்ஸிமம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ், அப்புறம் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம ஃபார்ம் மெத்தட் யூஸ் பண்றதும் சரி, டைரக்டா பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா ரிலேட்டிவ்ஸோ தான் இருக்கும் மேக்ஸிமம். சரிங்களா? உள்ள வந்த மக்கள் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நிறைய இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம போய் பேசுறோம் அப்படின்னா அவங்க வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு தெளிவா புரியும், ஒரு சிலருக்கு புரியாது, நிறைய நெகட்டிவ்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்ப வந்து டிஜிட்டல் ஏன் மாறணும் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு நேரத்துல வந்து லிஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம புதுசா லிஸ்ட் கிரியேட் பண்ணணும்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்த என்ன சொல்றது, நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது கம்பல்சரி நம்மளுக்கான இது வந்து வந்துட்டே இருக்கும். அதாவது லிஸ்ட் வந்து வந்துட்டே இருக்கும். ஒருவேளை வந்து நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது நம்மளுக்கு லிஸ்ட் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டிஜிட்டலா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிஜிட்டலா ஏன் மாறணும்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் இப்ப வரைக்கும் நீங்க ஒண்ணு இல்லை, ஜஸ்ட் இப்ப நீங்க போய் ஒரு எஸ்டிடி பூத் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஐடியாவா இருக்குமா இல்லையா யோசிச்சு பாருங்க. இப்போ யாராவது எஸ்டிடி பூத் வச்சிருக்காங்களா? காரணம் என்னன்னா, எல்லாருமே பாத்தீங்கன்னா மொபைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம். இப்ப மொபைல்லயே உலகத்தை சுருக்கியாச்சு. சரிங்களா? நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கிற மக்கள் மட்டும்தான் உலகத்துல இது வரைக்கும் வந்த எல்லாரோட ரொம்ப
எல்லா விஷயமும் கிடைச்ச ஒரு மக்கள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. எல்லா விஷயமே உங்களுக்கு கிடைக்கிறது, எதுவுமே வந்து அசௌகரியம் அப்படிங்கறதே கிடையாது. எல்லாமே உங்க உலக உரண்டியும் உங்க கையில இருக்கிற மாதிரி தான் உங்களோட ஸ்மார்ட் போன் சரிங்களா. அந்த ஒரு விஷயம் வந்ததுனால எத்தனையோ விஷயங்கள் மாறி இருக்கு. இப்ப டிஜிட்டலா நம்ம எப்படி எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பாக்கலாம். ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து பீப்புள்கிட்ட எப்படி வந்து நம்ம டிஜிட்டலியா, அதாவது டிஜிட்டலில் வர்ற எல்லா பீப்புளுமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு பீப்புளாக தான் இருக்க முடியும். ஏன்னா அவங்க வேற ஒரு இடத்துல இருப்பாங்க, மேபி உங்கள் ஊரில் இருந்தால் கூட அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம யோசிச்சு பாருங்க, பக்கத்து வீட்லேயே இருப்பாங்க. ஃபேஸ்புக்கில் நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருப்பீங்க, பட் ஆனால் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நெருங்க பக்கத்து வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் எதுவும் பேசிக்க மாட்டீங்க. ஆனால் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுவீங்க, அவங்க யாருன்னு தெரியாது. கடைசியாக அவங்க அட்ரஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்ச போதும் தெரியும் ஆப்போசிட்ல இருப்பாங்க அப்படின்னு. அப்போ நம்ம உறவுகளும் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா அதிகமா இருந்தது எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு போனுக்குள்ள வந்துருச்சு. போன்ல வந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரலாம் இருந்தா கூட நம்மளுக்கு தெரியிருக்கு, அதன் அட்ரஸ் எல்லாமே தெரிஞ்சாலும் நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஓ டிஜிட்டலியா நம்ம பீப்புள் எப்படி அப்ரோச் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் புறா அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது கம்யூனிகேஷனுக்கு இருந்த ஒரு விஷயம். அடுத்தது போஸ்ட்டுக்கு வந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெலிஃபோன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மல் நோக்கியா மொபைல் மாதிரி இருந்துச்சு. அடுத்தது மெயில் ஓகேங்களா. இப்போ இந்த ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. புறாவில் நீங்கள் தூது விட்டீங்கன்னா எவ்வளோ நாள் கழித்து அவங்களுக்கு போய் சேர்ந்தால் இல்லைன்னு கூட தெரியாது. அதே போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாள் ஆகும். இதே டெலிஃபோன் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் இங்கே ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க ஃபோன் எடுத்துருவாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக கம்யூனிகேஷனுங்கிறது கொண்டு போக முடிஞ்சது. அடுத்தது மொபைல் ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஸ்பீட் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரியான ஒரு டஃப்பான டைமில் கூட நம்ம எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கிற காரணம் என்ன, ஒரு அப்ளிகேஷன் வித் ஸ்மார்ட் ஃபோன் தான் ஓகேங்களா. இப்போது ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா, இப்போ ஒரு கூலி வேலைக்கு போகிற நபர்கிட்ட கூட கம்பல்சரி ஹைஎன் மாடல் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது சரிங்களா. ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிறவங்க சும்மா கண்டிப்பாக வச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க கம்பல்சரி பார்த்தீங்கன்னா டேட்டா இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோனே இருக்காது. அதுக்காக தான் ஜியோ அப்படிங்கிற ஒரு நெட்ஒர்க்கே வந்து ஃபுல்லாக டேட்டாவை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்போ என்னாச்சு, கம்பல்சரி டேட்டா இல்லாத மனிதர்களே கிடையாது ஓகேங்களா. டேட்டா இருக்கிறவங்க கையை வச்சுட்டு சும்மா இருப்பாங்களா, கம்பல்சரி அவங்க ஃபோனில் ஆல்ரெடி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மெசஞ்சர் யூடியூப் எல்லாமே இருக்கும். எல்லாத்துலேயும் கம்பல்சரியும் போய் ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு பொழுதுபோக்கே இப்போ வந்து டிவி சேனல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் மயமாயிருக்கு ஓகேங்களா. இப்போ என்னன்னா இதில் வாட்ஸ்அப் சரிங்களா, யூடியூப் ஃபேஸ்புக் மெசஞ்சர் இதெல்லாமே 20th century அப்டேட். போன பழத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா போன 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே அது. கடைசியாக 10 வருஷத்துல இத்தனையும் மாறிடுச்சு ஓகேங்களா. அதாவது சொல்ல போனால் என்ன சொல்றது, எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துல சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் இதுல எல்லாம் நாம எப்படி நம்மளோட பிசினஸ் டெவலப் பண்றது, ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சமூக வலைதளம் சரிங்களா. இதுல வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், அதாவது ஒரு எந்த ஒரு வதந்திகளையும் வேணாலும் பரப்பலாம், ஒரு உண்மையான விஷயத்தையும் பெருசு பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்ப இந்த இடத்துல வாட்ஸ்அப் அப்படிங்கறது கண்டிப்பா எல்லாரும் மொபைல் இருக்கும் ஓகேங்களா. வாட்ஸ்அப் இல்லாத நபரே யாரும் இல்லைங்கிற அளவுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க வந்து அவங்க வாட்ஸ்அப்ல ஆக்டிவா இருக்காங்களே இல்லையோ, பட் அவங்களுக்குன்னு ஒரு 5 குரூப்பாவது இருக்கும் சரிங்களா. அவங்களா ஒன்னா கிரியேட் பண்ணிருக்கலாம், இல்லை கிரியேட் பண்ண நபர்கள் உள்ள கொண்டு வந்திருக்கலாம் சரிங்களா. அவங்க கொண்டு வந்து எந்த மாதிரியான குரூப் மூலியமா நீங்க எப்படி கொண்டு போகலான்னா, நிறைய நம்ம பத்தின டீட்டெயில்ஸ் அதாவது வெஸ்டீஜோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கு, ஒன்னா அதை ஷேர் பண்ணலாம் நீங்க அந்த குரூப்ல.
இல்லையா அதுக்கான அதாவது நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட அவங்களோட வாழ்க்கை சிந்தனை கேள்விகள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு ஷேர் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாம். இந்த சுகு சாரோட சின்ன வீடியோ கிளிப்பிங் ஏதாவது ஷேர் பண்ணலாம், அதாவது இப்போ மீட்டிங்ஸ்ல ஏதாவது ஒரு அவரு மெடல் வாங்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சரிங்களா, இல்ல நீங்களே ஓனா பேசி கூட நீங்க ஷேர் பண்ணலாம் சரிங்களா. விஎல்சி அட்டன் பண்ணவங்களும் தெரியும் நீங்க எதுக்காக ரெசிஸ்ட் பண்றீங்க, என்ன காரணம்க்காக இது பண்றீங்க, எல்லா விஷயமும் நீங்க பேசி உங்களோட பேஸ்புக் இதுல அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கம்பல்சரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கம்பல்சரி தெரியும் சரிங்களா. இப்ப அந்த அஞ்சு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த அஞ்சு குரூப்ல உங்களுக்கு தெரியாத நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட தெரியாத நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம மேபி இந்த இது அந்த குரூப்ல நீங்க ஷேர் பண்ணும்போது கம்பல்சரி ஒரு சில என்கொயரிஸ் வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா. இப்ப நான் வந்து மெயினா பண்ணிட்டு இருக்கிறது யூடியூபோட பேஸ்புக் அப்படிங்கிற விஷயத்துல பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப்ல எப்படி பண்ணலாம்னா, இப்ப சசி சார் வந்து ஆல்ரெடி முன்னாடி பேசியிருக்காரு, அவர் என்ன பண்ணாருன்னா இந்த பிசினஸ் வந்த உடனே ஒரே ஒரு விஷயம் பண்ணாரு என்னன்னா, அவர் ஒரு எல்லோ பேட்ல இந்த நம்மளோட பிசினஸ் பிளான தெளிவா ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து யூடியூப்ல அவரோட சேனல்ல போஸ்ட் பண்ணாரு. கிட்டத்தட்ட 40,000 பேர் பார்த்துருக்காங்க சரிங்களா. 40,000 பேர் பார்த்தது மட்டும் இல்லாம அவருக்கு அதன் மூலியமாவே கிட்டத்தட்ட ஒரு 300-400 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் யாருன்னு இவருக்கு தெரியாதவங்க சரிங்களா, தேர்ட் பர்சன் சொல்லுவாங்க. இந்த ப்ராஸ்பெக்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபார்ம் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது, ஆனா அந்த நபர்கள் நம்ம கிட்ட பேசும்போது நம்மளுக்கு அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு மோட்டிவேஷனலா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கலன்னா அவங்க நம்ம கிட்ட ஜாயின் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல நான் என்ன பண்ணினேன் சரிங்களா, ஜஸ்ட் நான் பேஸ்புக் மெசஞ்சர் மூலியமா தான் வந்து என்னோட நெட்வொர்க் கிரியேட் பண்ணினேன். அதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, இது என்னோட பேஸ்புக் பேஜ். இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு அதாவது என்னன்னா, நீங்க வேணா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், அதாவது இந்த ஊரடங்கு உத்தரவுல கூட இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இருந்துச்சுன்னா கம்பல்சரி நம்மளால வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் பண்ண முடியும் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படிங்கிற மாதிரி என்னோட வீடியோ ஒன்றும் ஒரு ஷேர் வந்து நம்ம பண்ணேன் சரிங்களா. இது பண்ணினதுனால எனக்கு என்னாச்சு, நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அந்த கமெண்ட்ஸ்ல என்ன பண்ணேன், இந்த மாதிரி டைரியில நோட் பண்ணி வச்சேன் யார் யாரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அவங்களோட நேம் அண்ட் நம்பர் எல்லாமே எழுதி வச்சேன். இது எழுதி வச்சது மட்டும் இல்லாம சரிங்களா, ரீஃபாலோ அப்படின்னு ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சேன். அதாவது இன்னைக்கு பேசினேன்னா இன்னைக்கு பேசினவங்களுக்கு என்ன பண்ணுவேன், அந்த வீடியோ லிங்க் சென்ட் பண்ணுவேன், லிங்க் சென்ட் பண்ணி அவங்க பார்த்ததையும் அடுத்தது எப்ப நான் அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கறத நான் பிளான் பண்ணுவேன். அதாவது ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வேற வேற ஊர்ல இருந்துதான் எல்லாமே வந்திருப்பாங்க. இது எல்லாமே பண்ணி முடிக்கும் போது என்னன்னா, புதுசு புதுசான நபர்கள்ட்ட நம்ம பேசுறோம் சரிங்களா, அவங்க எல்லாம் ஜஸ்ட் யாருன்னே தெரியாது சரிங்களா. இப்போ யாருனே தெரியாத நபர்கிட்ட நம்ம பேசும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் வரும் சரிங்களா. அவங்களோட கமெண்ட்ஸ் அதாவது அவங்களோட நேம் போட்டு அவங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுக்கும்போது என்னாகும், அவங்க எல்லாமே இதில் வந்து இன்ட்ரெஸ்டட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு நீட் கிரியேட் பண்ணிட்டோம் சரிங்களா. அவங்க ஆல்ரெடி ஜஸ்ட் ஒரு வீடியோவோ இல்லை நம்ம எழுதி வச்சிருந்த அந்த மெசேஜையோ பார்த்துட்டு ஓகே இதில் ஏதோ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம போய் யாருக்கும் கம்பல் பண்ணல, அவங்களா இன்ட்ரெஸ்ட் சொன்னதுனால சரிங்களா. இப்ப அவங்க ஒவ்வொருத்தரும் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம கூப்பிட்டு நம்ம கேட்கும் போது என்ன ஆகுனா, சிம்பிளா ஒரு வார்த்தை ஹலோ அதுக்குள்ள வாய்ஸ் வந்துச்சு. ஓகே ஓகே ஒன்றும் இல்லைங்க, இப்போ அது நான் பேசின வாய்ஸ் அது உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஜஸ்ட் அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி போட்டிருந்தேங்க, அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தவங்களோட நம்பரை அதை பற்றி பேசலாமா, இதை மட்டும் தான் நம்ம பேச போகிறோம் சரிங்களா. இதை பேசிட்டு நம்ம ஜஸ்ட்டு இதை பற்றி ஃபுல்லாக அவங்ககிட்ட ஃபோன்லேயே பேசக்கூடாது, இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்மகிட்ட ஒரு வீடியோவோ ஏதாவது ஒரு விஷயமோ இருக்கணும், அல்லது நம்ம இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்கும் அவங்களை இன்வைட் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணும்போது என்னாவோ அவங்க உள்ள என்டர் ஆவாங்க, என்டர் ஆகிட்டு அவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கம்பல்சரி, ஏன்னா ரெண்டு விஷயம் இதில் முக்கியம். ஒன்று என்னென்னா அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, ரெண்டாவது விஷயம் தெரியாதவங்க என்றைக்குமே ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணுவாங்க ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் சார் அந்த மாதிரி டைரெக்டாக அப்ரோச் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து அப்ரோச் பண்ணுவீங்க, அவங்களுக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும், நீங்கள் யார் உங்கள் பேக்ரவுண்ட் என்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்க எது பிடிக்கும் எது பிடிக்கும் அது எல்லாமே உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களோட ரெஸ்பான்ஸ் அவங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கம்பல்சரி நல்லா இருக்கும் சொல்ல முடியாது, இல்லை நல்லா இல்லாமல் போகும் சொல்ல முடியாது. ஸோ 70-30 அந்த இதில் இருக்கும். பட் இதில் இதை பொறுத்தளவுக்கு ஃபேஸ்புக் மூலியமோ இல்லை ஏதோ மூலியமோ நீங்கள் கிரியேட் பண்ணி பேசும்போது கம்பல்சரி
அவங்களோட ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா 100%. ஏன்னா நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க யாருன்னு தெரியாத ஒரே காரணத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் அதுவும் இந்த டைம்ல கூப்பிட்டு பாருங்க. அதாவது இதே விஷயத்த நீங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பண்ணிருந்தீங்கன்னா மேபி 10 பேருக்கு கூப்பிடும் போது ஒரு 4 பேர் என்ன பாங்க, நான் ஒர்க்ல இருக்க சார் நான் 7 மணிக்கு மேல கூப்பிட்டேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இல்ல இல்ல சார் எனக்கு ஐடியா இல்ல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தாங்க சரிங்களா. பட் இந்த 1.5 மாசமா பாத்தீங்கன்னா எல்லாரும் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனாலும் சரி, எவ்வளவு பெரிய வேலை மேனேஜரா இருந்தாலும் சரி, எல்லாரும் வீட்டுலதான் இருக்காங்க சரிங்களா. அவங்களோட மனசுல சார் சொன்ன மாதிரி ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருக்கு, நம்மளுக்கு இந்த வேலை இருக்குமா சரிங்களா, நம்ம வந்து செக்யூர்டான லைஃப் தான் வாழ்றோமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான கேள்விகள் அவங்களுக்குள்ளேயே கேட்க ஆரம்பிச்சிருக்கும் போது நம்ம இந்த விஷயத்த சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க, டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க சரிங்களா. இந்த மாதிரி நேரத்துல நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா, அவங்களுக்கு இப்ப நான் ஆல்ரெடி இப்போ 2-3 ஆடியோஸ் இருக்கு, நான் வேணா உங்களுக்கு ஒரு ஆடியோ மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதாவது அவர் பாத்தீங்கன்னா ஒரு டிராவல் ஏஜென்சி நடத்துற ஒரு நபர் ஓகேங்களா, மதுரையில இருக்காரு. அவர்கிட்ட நான் பேசுவேன், அதாவது இதெல்லாமே எனக்கு பேசுனதுக்கு அப்புறம் தெரியும், பேசுறதுக்கு முன்னாடி தெரியாது. பேசுனது நான் என்ன பேசுனேன் எப்படி பேசுனேங்கிறத நீங்க இப்ப ஒரு 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 சின்ன ஆடியோ மட்டும் போட்டு சமைக்கிறேன், ஏன்னா எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கணும்னுக்காக. மேடம் தண்டபாணி சார் இருக்காங்களா? யாரு? தண்டபாணி. நீங்க? இல்ல பேஸ்புக்ல அவர் ஒரு போஸ்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க, அது சம்பந்தமா கூப்பிட்டுருக்கோம். ஹலோ சார், வணக்கம். விஸ்வநாதன் சார். ஆமா சார். ஹலோ சார், நான் ஃபேஸ்புக்ல இருந்து என்னோட கண்ணன் சார். ஃபேஸ்புக்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி போட்டுங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதை பத்தி ஒரு ஃபைனல். சார் வணக்கம். சார் சொல்லுங்க சார். மேடம் தண்டபாணி சார். வணக்கம். என்னோட கண்ணன் சார். யாரு? தண்டபாணி. யாருமா? இல்ல சார். ஐயோ சாரி சார், சாரி சார். ராஜன் சாரிதா? ஆமா ஆமாங்க சார், ஆமாங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம், அந்த குழந்தையோட விளையாண்டுக்கிறீங்க இல்ல தள்ளி வந்துடுறீங்களா சார்? பேசலாம் பேசலாம் பேசலாம். ஓகே சார், ஓகே. சொல்லுங்க சார். நான் அவங்களோட இது ஏதோ ஒரு பார்த்தேன் சரிங்க சார். அவங்களோட அந்த சக்சஸ் மீட் இது பேசிட்டு இருந்தது சரிங்க சார். அது என்ன பிசினஸ் அது மாதிரி கொஞ்சம் சொல்லலாமா சார் அது? ஓகேங்க சார். இது நான் டீட்டெயில்டா உங்களுக்கு சொல்றதுக்கு பதிலா ஒரு வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்றேன் சார், நீங்க அதை பாத்தீங்கன்னா டீட்டெயில் பண்ண முடியும். ஓகே சார். இந்த வாட்ஸ்அப் நம்பர் அதை சென்ட் பண்ண முடியுமா? ஓகேங்க சார், நான் உங்களுக்கு சென்ட் பண்றேங்க சார். இது மட்டும் இல்லாம சனிக்கிழமை மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 11:50 அதாவது மதியம் 11:50 எங்களோட மீட் ஒன்று இருக்குங்க சார். ஜூம் மீட் இருக்கா? ஆமாங்க சார். அதுக்கு வந்தீங்கன்னா இன்னும் ஓகே சார், அதோட லிங்க் கொடுங்க. அதோட லிங்க் கொடுங்க சார். ஓகேங்க சார், ஓகே. நீங்க நேச்சுரல் பிசினஸ் தான் சார் கல்கி? ஆமா சார், நான் இப்போ பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகேங்க சார், ஓகே. அது இப்போ எனக்கு டூரிசம் பிசினஸ் நான் பண்றது, ஃபாரின் கண்ட்ரிக்கு எல்லாம். உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தேன், அதனால வேறது இல்ல. சரிங்க சார், நான் உங்களுக்கு அந்த வீடியோ சென்ட் பண்றேன் சார். இப்போ எனக்கு இந்த லாக்டவுன் இந்த கொரோனாலாம் ரொம்ப இதாயிடுச்சு, இருக்கு எங்களால எந்திரிக்க முடியாது. இல்ல கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா. இந்த விஷயம் என்னன்னா ஜென்ரலா பாத்தீங்கன்னா எந்த பிசினஸ் எந்த ஒர்க்கா இருந்தாலும் இந்த மாதிரி லாக்டவுன்ல கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான பிரச்சனை தான் சார். பட் எங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துல இல்லாம போயிட்டு இருக்கு, அந்த ஒரு விஷயம் பெட்டரா இருக்கு. அதுக்காக வேற தண்ணி. சரி சார், சென்ட் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேங்க சார். அப்ப உங்களுக்கு வீடியோ மட்டும் சென்ட் பண்ணுங்க. ஓகே சார், நன்றி. சரி சார், ரொம்ப நன்றி. உங்க நேம் சார்? இன்னொரு நேம் கண்ணன் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவ்வளோ நேரம் கேட்டீங்களா ஆடியோ ஓகேங்களா. இப்போ இந்த ஆடியோ படி அவங்க பேசின விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட வந்து பெருசாக இதை பற்றி எதுவுமே பேசலை ஓகேங்களா. ஜஸ்ட்டு ஒரு ஆல்ரெடி ராஜன் ஒரு ஆடியோ வீடியோ ஒன்று பண்ணி போட்டிருந்தாங்க, அதை வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கான கமெண்ட்ல இதை பற்றி பேசியிருந்தோம். இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, ஜஸ்ட் நான் இதை பேசும்போது அவர் சொன்ன விஷயம் நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க ஓகேங்களா. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜூம் மீட் வந்தாரு, அதை நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாரு. இப்போ அவர் வந்து அவரோட ப்ரூஃப் சென்ட் பண்ணிட்டாரு, மதுரையில் நான் போய் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு இருக்காரு, இல்லைன்னா ஆன்லைன்ல பண்ணிக்கிறேன் இருக்காரு சரிங்களா. இந்த மாதிரி
மினிமம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு மூணு இல்லை ரெண்டு கம்பல்சரி ரெண்டுல இருந்து மூணு இன்டர்வியூஸ் வந்து எனக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ண முடியும் ஓகேங்களா. இது வந்து பெரிய கம்ப சூத்திரம்லாம் கிடையாது. ஜஸ்ட் உங்களோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து நீங்க ஜென்ரலா என்டர்டைன்மெண்ட்காக யூஸ் பண்ணாம ஓகேங்களா உங்களோட பிசினஸ்க்காக இப்படி தாராளமா நீங்க யூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளவு நேரம் டிஜிட்டலா பேசணும். இந்த டிஜிட்டல் இதை பத்தி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கடைசியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் இருக்கும், அதில் நீங்கள் கேளுங்க கம்பல்சரி சொல்லி தருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்னைக்கு கொடுத்துருக்கிற ரெண்டாவது டாபிக் என்ன ஜூம் ஓகேங்களா. ஏன்னா இப்போ ஜூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் ஆப்பை பற்றி நிறைய தகவல்கள் வந்து தவறான தகவல் தான் போயிட்டு இருக்கு ஓகேங்களா. நான் பேசும்போதே வந்து இப்போ புதிதான நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஜூம்ங்கிறது வந்து கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்கணும், அதுல வந்து தகவல் திருடுறாங்களாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்சு நான் உள்ள சர்ச் பண்ண வரைக்கும் அது ரைட்டா இருக்கலாம் ராங்கா இருக்கலாம் அது எனக்கு தெரியல. பட் என்ன என்ன பொறுத்தளவுக்கு என்ன ஒரு என்னோட ஒப்பீனியன் என்னன்னா ரூம் அப்படிங்கறது 2011 ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி. ரூமுக்கு நான் அம்பாசிடர் கிடையாது. ஆனா இது இருக்கிற 22 வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப்ல இது கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஓகேங்களா. நீங்க டச் பண்ணா ஜூம் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் உள்ள வர முடியும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐபோன் தெரியும் சரிங்களா, ஆப்பிள் ஐபோன் தெரியும். அந்த ஐபோன்ல ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்றாங்கன்னா கம்பல்சரி யாருனாலும் ஹேக் பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஐபோன்ல கொடுப்பாங்க. இவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, கம்பல்சரி இது ஹேக் பண்ண முடியாத விஷயம் தான் சரிங்களா. அதே மாதிரி நீங்க ஆண்ட்ராய்டு வச்சிருந்தாவே நீங்க ஒரு ஹேக்கர்ஸ்க்கு வந்து அதாவது ஆண்ட்ராய்டு வச்சிருந்தாவே உங்களோட செக்யூரிட்டி எல்லாமே நீங்க அக்ரி கொடுத்து உள்ள வரீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஜூம் ஆப் வந்து நிறைய பேருக்கு யூஸ் பண்றதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கு சரிங்களா. இந்த சிக்கல்கள் என்னென்னா ஜஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஜூம் ஆப் உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்கும். நேம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க யார் யாரு ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு உங்களோட ஹோஸ்ட் உங்களை பார்த்துக்க முடியும். பட் நிறைய பேர் அந்த விஷயத்த பண்றது இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஓகேங்களா. நீங்க வந்து உங்களோட ரைட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா மூணு கோடு இருக்கும் மோர்னு போட்டு அதுல டச் பண்ணீங்கன்னா சேட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த சேட் எதுக்காகனா ஒருவேளை நீங்க இப்ப உங்களை வந்து உங்களுடைய மைக் வந்து நீங்க ஆன் பண்ண முடியல பட் நீங்க அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பணும் அப்படின்னா நீங்க அதுல போயிட்டு சேட்னு ஒண்ணு இருக்கும், அது மூலியமா நீங்க தாராளமா வந்து சொல்ல முடியும் சரிங்களா. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து என்ன பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான டைம்ல ரொம்ப பெட்டரான ஒரு விஷயமா இருக்கு. நிறைய பேர்த்த கனெக்ட் பண்ணுது, அதுக்காக நம்ம இந்த ஆப் தாராளமா யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. இப்ப எனக்கு கொடுத்த டாபிக்ல ரெண்டு முடிஞ்சு மூணாவது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அந்த டாபிக் என்னன்னா நம்மளோட அப்பியரன்ஸ் ஓகேங்களா. இப்ப அதை பத்தி பாதி பக்கமா வந்து மிஸ்டர் சசிகுமார் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. நான் மீதி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத சொல்லிடுறேன். அதாவது நீங்க ஒருத்தர் வந்து பிளானுக்கு வந்து பிளான் காமிக்கிற கால் கொடுத்தாரு, அவங்க வீட்டுக்கு போறீங்க, அப்ப உங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நான் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல முடிச்சிடறேன். என்ன அப்பியரன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் சொன்ன மாதிரி கேஷுவலா போகக்கூடாது, கம்பல்சரி டக்கின் பண்ணி ஷூ போட்டு போனீங்கன்னா மட்டும்தான் உங்க மேல அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு ஓகேங்களா. இது அங்க மட்டும் இல்ல, நீங்க ஜஸ்ட் உங்களை ஒரு போலீஸ் நிறுத்துறாங்கன்னா கூட உங்களோட அப்பியரன்ஸை பார்த்துட்டு உங்களை காரணம் சொல்லி கொடுத்துருவாரு. ஏன்னா இந்த அனுபவம் எனக்கு கிட்ட நிறைய டைம் நடந்திருக்கு, அதனால சொன்னேன். ரெண்டாவது விஷயம் நீங்க அவரு வீட்டுக்குள்ள போயிட்டீங்க, இது ஆல்ரெடி சுகுணேஸ்வர் நிறைய டைம் சொல்லியிருக்காரு. நீங்க அங்க போன உடனே அவங்கள பாராட்டுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் நீங்க ஒரு ஒன் மினிட் வந்து பாக்கணும். அவங்க வீட்டோட பெயிண்ட்டு இல்ல அவங்க ஷோகேஸ்ல அழகா அடிக்க வச்சிருக்கிற விதம் இல்ல வந்து அவங்க வீட்டை நீட்டா வச்சிருக்கிறது இல்ல அவங்களோட குழந்தைங்களை பத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க அவங்கள பாராட்டணும் ஓகேங்களா. மூணாவது விஷயம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா. அவங்க அப்பா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்னு நம்ம பேசணும் சரிங்களா. நீங்கள் வாங்க போங்கன்னு பேசோட அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, அவர் ஒத்துக்கினாலும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நல்ல பையனை ஒத்துட்டு வைப்பாங்க. மூணாவது விஷயம் சரி நாலாவது விஷயம் என்னன்னா நீங்கள் அவர்கிட்ட போன உடனே அந்த ஃபார்ம் மெத்தட்லாம் பேசுறீங்க வச்சுக்கோங்க, அவர் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பார் சரிங்களா. நீங்கள் உடனே வந்து தயவு செஞ்சு நிற்கிறாதீங்க, அவர் 20 நிமிஷம் என்ன விஷயம் சொல்றாரோ சொல்லட்டும், நீங்க பொறுமையா கேளுங்க, கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க எதா இருந்தாலும். அதுக்கு முன்னாடி நீங்க இடையில நிறுத்திட்டீங்கன்னா ஏன்னா அவர்கிட்ட இருந்தது ஃபுல்லாவே எம்பிஎஸ்னா தான் நீங்க சொல்றது அவர்கிட்ட போகும் ஓகேங்களா. அதை விட்டுட்டு நீங்களா ஆரம்பிச்சு ஏதாவது பண்ணலாம் ஒன்னும் இல்ல, அவர் ஏதாவது ஒரு விஷயம் இப்ப நெட்ஒர்க் பத்தி பேசிட்டு இருப்பாரு, இல்ல சார் நான் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி வந்தாங்க இப்படி வந்தாங்க அது அப்படி பேசிட்டு, இல்ல சார் எங்க கம்பெனி பெட்டர் கம்பெனி சார் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி சொல்றேன் நீங்க சொல்றத அவர் அதோடய முடிவு பண்ணிடுவாரு, நீங்க சொல்றது கேட்க மாட்டேன் ஓகேங்களா. இந்த டாபிக் வந்து பெரிய விஷயம் சரி பெரிய ரொம்ப நேரம் பேசக்கூடியது, பட் இன்னைக்கு வந்து அதுக்காக தான் டைம் எடுத்துக்கலாம்னு நினைச்சோம். பட் என்னோட நெட்ஒர்க் கொஞ்சம் பிரச்சனையானதுனால இந்த டாபிக் ஸ்டார்ட் ஆக முடிக்க வேண்டியதை பொறுத்து
இன்னும் 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 இதை பத்தி நிறைய பேசுவோம் சரிங்களா. நெக்ஸ்ட் லீடர்ஷிப் மீட்டிங் கண்டிப்பா பேசுவோம். இப்ப வந்து நான் ஹோஸ்ட்டுக்கு மைக் டு ஹோஸ்ட். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் கண்ணன், சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணார். நம்ம லீடர்ஸ் வந்து பேசின விஷயங்கள் நிறையா அச்சீவ் பண்ணி சாதிச்சு செஷன் கொடுத்த விஷயங்களை கூட நம்ம ஷேர் பண்ணி அதன் மூலமாக ஃப்ரெண்ட்ஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ண வைக்க முடியும் இந்த மாதிரி டெக்னாலஜி வைஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சிறப்பாக நம்மளுக்கு வந்து ரொம்ப சொல்லிக் கொடுத்தாரு கண்ணன். தேங்க்யூ மிஸ்டர் கண்ணன், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு.